Hi friends, previous video la 3D outliner vandu veetle eppadi seiyala appdinu paathom. Indha video la oru piggy bank mari innikku vandu senji kaatuporen. Adhu oru plastic bottle la irundhu senji kaatuporen. Innikku dhaan nama channel la first paakringa, nama channel la ellame best out of waste craft ah dhaan irukum. வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில் கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் தூக்கி போடாமல் அது எப்படி அழகாக ரீசைக்கிள் பண்ணி எப்படி வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு ஒரு வீடியோலையும் காமிச்சிட்ருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸ் என்னோடய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க ஃபெவிகால் பாட்டிலை வச்சுட்டு ஒரு அழகான ஒரு பிக்கி பேங்க் மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து நான் எலஃபெண்ட் டால் மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த பாட்டிலை வந்து நான் அப்படியே ரிவர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கீழே வந்து கேப் இருக்குது, அதோட லிட் இருக்குது. மேலே வந்து இது மாதிரி ஹோல் போட்டு காயின் போடுறதுக்காக இது மாதிரி வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கேன் நான். இதுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வால் புட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஹெட்டுக்கு மட்டும் நான் நியூஸ் பேப்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பரை வந்து ஃபுல்லாக மாஸ்கிங் டேப் வச்சு நான் சீல் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மாஸ்கிங் டேப் இல்லைன்னா நீங்கள் செலோஃபன் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு வந்து நான் வால் புட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வால் புட்டி வந்து 1 kg வந்து 30 rupees தான். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நீங்கள் கிராஃப்ட் வந்து அதில் செய்யலாம். 1 kg வால் புட்டியில் நீங்கள் நிறைய கிராஃப்ட் வந்து செய்யலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வால் புட்டி வந்து எவ்வளோ காது, எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து வால் புட்டி வந்து ஈஸியாக ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், அவ்வளோதான். இதுவில் தான் நான் அக்ரலிக் பெயிண்ட் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு இதில் வந்து என்ன நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா, இந்த வால் புட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம ஒர்க் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் சைடே இருக்குது. அதனால் இந்த பாட்டில் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில். அதனால் நீங்கள் முன்னாடியே எல்லாமே ஒர்க் பண்ணுறனால நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே அப்படி சாஞ்சிடும். ஏன்னா பின்னாடி வந்து நீங்கள் வந்து வால் புட்டி யூஸ் பண்ணாமல் எப்படியோ நம்ம இது பெயிண்ட் தானே பண்ணுறோன்ட்டு எப்படியோ பெயிண்ட் தானே பண்ணுறோன்ட்டு இந்த வால் புட்டி வந்து பின்னாடி நீங்கள் கவர் பண்ணாமல் முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி சாஞ்சிடும். அதனால் வால் புட்டியை வந்து நல்லா பின்னாடியும் நல்லா அதோடய வெயிட் வந்து நல்லா ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து நல்லா கரெக்டாக நம்மளுக்கு வந்து இப்படி நிற்கும். இல்லைன்னா இது வந்து இப்படி முன்னாடி வந்து சாஞ்சிடும். அதனால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் உங்களுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பேக் சைடு, இந்த ஃப்ரண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் வெயிட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஹோல் போட்டிருக்கிறனால கீழே வந்து அந்த லிட்டை திறந்தே நம்ம வந்து காயின் எடுத்துக்கலாம். இதை வந்து உடைக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. மேலே வந்து ஹோல் இருக்குது, கீழே வந்து நம்ம ஈஸியாக அப்படி திருப்பினாலே அந்த மூடியை எடுத்துடலாம். அந்த காயினையும் ஈஸியாக எடுத்துகிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.